பொண்ணை உனக்கு தெரியாமல் போய் நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி கரெக்ட் பண்ணி காமிக்கிறேன் லிமிட்டு பாடுறேன். அப்போ மூஞ்சி எங்கே கொண்டு போய் வைக்கிறேன்னு பார்ப்பான். எங்கே போனாலும் சாணி மணி சாணி மணி சாணி மணி சாணி மணி நான் அசிங்கப்படுத்துறாங்கடா. நீ என்ன கரெக்ட் பண்ணி விடுற கரெக்ட் பண்ணி விடுறேன்னு சொல்லி நீ கரெக்ட் பண்ணிட்டியடா. இந்த காலத்து எம்ஜிஆர் யாரை பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க, எனக்கு காட்டுறேன். அடுத்து ஏதோ ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். என்ன வீடியோ இதை பார்க்கலாம். திருட வந்தியோ, திருட வந்தியோ, ரெண்டாவது சேனல். சூப்பர் சூப்பர், கங்க்ராட்ஸ். ஹே காய்ஸ், நம்ம சேலமணி சாணிமணியா, சாரி சேலமணின்னே கூப்பிடுவோம். சாணிமணின்னு கூப்பிட்டு அவருக்கு ரொம்ப கோவம் வருதான். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேலமணி அஃபீஷியல்னு சொல்லி ரெண்டாவது ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அந்த சேனலில் வந்து அவரோட மொதல் சேனல் சேலமணி, அதில் வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பார் போல். நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க கமெண்ட்டில், நீ வந்து சேலமணி அஃபீஷியல்னு ஆரம்பிக்க, அதை சாணிமணின்னு ஆரம்பி, அதுதான் உனக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க போல இருக்கு. பட் அதுக்கு வந்து சேலமணி ரியாக்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த சிங்கிள் டேமேஜ் ஸ்ரீவசந்த் இருக்கான்ல, அவனை வந்து திட்டிருக்காரு. இந்த ஸ்ரீவசந்தால் தான் எனக்கு சாணிமணின்ற பட்டம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஸ்ரீவசந்தத்தை திட்டி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்காரு. அதை விஷயம் நீங்கள் ட்ரோல் பண்ண போகிறோம், சொல்லி தொலையண்டா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐக்யூ ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் கிளினிக், இது சென்னையில் இருக்குது. மோஸ்ட்டாக நம்ம எல்லாருக்குமே தலையில் முடி கொட்டுற பிரச்சனை இருக்கும், இதனால் பால்னஸ் கூட விழும், ஒரு சிலர் கல்யாணம் கூட ஆகாமல் இருக்கலாம். இதுக்கான பெர்மனன்ட் சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான். நம்ம தலையில் இருக்கிற பின்னாடி இருக்கிற முடியை எடுத்து பால்னஸ் விழுந்த இடத்துல டிரான்ஸ்பிளான் பண்ணுவாங்க. இது மூலயமா 3-6 மந்த்ஸ்க்குள்ளே டிரான்ஸ்பிளான் பண்ண முடி எல்லாமே வளர ஆரம்பிச்சிடும். இவங்க கிராஃப்ட்டுக்கு வெறும் 10 ரூபாய் தான் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 500க்கும் மேற்பட்ட பேஷன்ஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியிருக்காங்க. லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் குளிக்கிறப்போ தலைவரப்போ நிறைய முடி கொடுதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா பால்னஸை தடுக்கலாம். ரொம்ப முக்கியமாக இவங்க தாடி மீசை வளராதவங்களுக்கு கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி வளர வைக்கிறாங்க. டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட கிளினிக் டீடைல் அண்ட் இவங்களோட யூடியூப் சேனல் லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ காண்டாக்ட் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேலமணி அந்த வசந்த திட்டி போட்டுருக்காருல ஒரு வீடியோ, அதை முதல்ல போட்டு கட்டுறாருங்க. யூடியூப் நண்பர்களே வணக்கம். வணக்கம் வணக்கம். சேலமணி அப்பக்ஷன் சொல்லி ஒரு யூடியூப் சேனல் அப்பக்ஷன் ரெண்டாவது யூடியூப் சேனல் சொல்லி காலையில் தான் ஒரு வீடியோ போட்டுருந்தேன். ரெண்டாவது யூடியூப் சேனல் சொல்லி காலையில ஒரு வீடியோ போட்டிருக்காரு. அப்புறம் மணி என்னன்னு தெரியுமா சாணிமணி யூடியூப் சேனல் நல்லா தான் இருக்கு. சாணிமணிங்கிற பட்டம் சூப்பராக இருக்குல்ல ஆரம்பி, நல்லா ஓஹோன்னு ஒருவ சாணியில் அடிவாங்க. நான் எவனும் கெட்டதா சரித்திரமே இல்லை மணி, ஒரு கணத்துல தானே வாங்கியிருக்கேன். முட்டாபாயன் கிறுக்கு பையன் ஏன்டா வசந்த் செவனின் இருக்கான்டா அவன், அவனை ஏன்டா தொந்தரவு பண்ணிட்டே இருக்க மணி, நான் சப்போர்ட் பண்ற மணி உனக்கு இருமணி. தக்காளி ஜூஸ், தக்காளி ஜூஸ் சொல்ல சொல்ல எனக்கு வந்து தக்காளி ஜூஸ் குடிக்கணும் போலவே இருக்கு மணி. அது எங்க விக்குது? சாணிமணிங்கிற பட்டம் நீ தான் வாங்கி கொடுத்தீங்களா? எனக்கு பண்ணி கொடுங்களேன். இப்படி சோத்தத்தீங்க என்னடா பாவண்டா மணி, சும்மா அவனை தொந்தரவு பண்ணிட்டு இருக்கா ஏன்டா டே. எதுக்கு வசந்த் திருச்சி போனா இன்டர்வியூ எடுத்தனால மணி கோவம் வருது மணி. சாரி மணி விடுங்க, அவனை ஏதோ பண்ணலாம். என்ன மணி அப்படிலாம் பண்ணிக்க மாட்டான் ரொம்ப நல்ல பையன். அறிவு இருக்கா அறிவு இல்லையாடான்னு கேட்கறதுக்கு ஒரு நிமிஷம் நோட் பண்ணுங்களேன். அறிவு இருக்கா அறிவு இல்லையாடா நோட் பண்ணீங்களா? அறிவு இருக்கா அழிவு இல்லையா? கொஞ்சம் மணி கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் இடிக்குதுன்னு நினைக்கிறேன் மணி. தமிழ் கொஞ்சம் நல்லா ஃப்ளோவாக பேச ஆரம்பிச்சிருங்க இனிமேட்டு. சிங்கிள் டீம் வச்சு பாருங்க நண்பர்களே, சிங்கிள் டீம் வச்சுன்னு ஒருத்தன் வந்தான் எனக்கு. வந்தான் என் லவ் பிரிச்சு விட்டான், கவிதா என்னோட ஜாலி கவிதாவை பிரிச்சு விட்டான். ஜாலி கவிதாவா? அப்புறம் ஒன்னும்
சாதனை கட்ட சாணி அடி வாங்கி வச்சுட்டான். சரி நடுத்தருவில் அப்படி உட்காந்து, ஐயோ பாவம் பாவம், நடுத்தருவில் உட்காந்துருக்கான். ஏன் உளுந்துடாதா, செத்துக்கிட்டு போயிடாதாங்க. பாரு கிணறு தண்ணி அது உடம்ப விட்டுட்டான் பாரு. அவன் என்ன என்ன அர்த்தம் தெரியல மணி. அபிக்சல் அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை எனக்கு அனுப்பிடுங்க. தண்ணி இருந்தா அதுல குளிச்சு டிப்ரஷனை குறைச்சிருப்பாராம். தண்ணி அடிச்சு டிப்ரஷனை குறை. நான் வந்து சேலம் மணி அபிஷியல் ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு ஆதரவு கொடுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன் சொல்கிறேன்ல, அந்த வீடியோ போட்டு கட்டுறாருங்க. வணக்கம், நான் தான் உங்கள் சேலம் மணி சாணி மணி. மாலை வணக்கம். சேலம் மணி அபிக்சல் அபிக்சல்லாம் என்னன்னு சொல்லி நான் சின்ன வயசுலேருந்து நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க. வேணுமா அபிக்சல் அபிக்சலுங்கிறான். அபிக்சல் அது எனக்கே ஓடிங்காவது. அபிக்சல் அப்படின்னா என்னென்னு கொஞ்சம் எனக்கும் சொல்லிக் கொடுங்க. ரெண்டாவது சேனல். சூப்பர் சூப்பர், கங்க்ராட்ஸ். நினைக்கிறேன் எதுக்காக நாசமா போறதுக்காக தானே, எதுக்காக வேற எதுக்காக வேற இருக்காது. திருட்டு மொபைல் எங்கே வாங்கலாம், எங்கே கிடைக்கும், எப்படி திருடலாம் அப்படின்னா போட போகிறேன். ஏன்னாண்டா தெரியாத விஷயங்கள் மக்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக, தெரியாத விஷயங்களே சொல்லிக் கொடுக்க போகிறாரு. நிறைய போலீஸ் பற்றி, அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் பற்றி, நிறைய விஷயம் எனக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லா மக்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் ரெண்டாம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். நல்ல நல்ல மனுஷன், நல்ல மனுஷன் பதிவுக்காக தான் நான் ரெண்டாம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓ, என்னுடைய ரசிகர்கள், என்னுடைய நண்பர்கள். மணி மணி, உன்னுடைய ரசிகர்கள் 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 எனக்கு பண்ணி 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 நல்லா கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்களேன். பண்ணி 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 அதை தான் சொல்கிறேன். அதே மாதிரி ரெண்டாவது சேனலுக்கும் அதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி சப்போர்ட் பண்ணி என்னமோ சொல்கிறேன். சப்ஸ்கிரைப்ன்றது கூட வாயில் வரல. பட் வந்து மணி, நீ நல்ல நல்ல விஷயங்களை அப்லோட் பண்ணி மக்கள் ஆதரவு கொடுப்பாங்க. தயவு செஞ்சு கெட்ட வார்த்தை இந்த அறகுறையா அதெல்லாம் நிறுத்திடு. நிறுத்திட்டு நானே உன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஓகேவா? நம்பு நம்பு. சப்ஸ்கிரைப் ரெண்டாவது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பண்ணிடுவாங்க. மணி அபிக்சல் அப்படின்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபஸ்ட்டு கொமெண்ட்லேயும் இருக்குது, பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டிஸ்டர்பன்ஸா? ஒரு நிமிஷம் மறுபடியும் பார்க்கலாம். சப்போர்ட் பண்ணுங்க. ரெண்டாவது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்கள். பண்ணிடுவாங்க. சேலம் மணி அபிக்சல் சேலம் மணி அபிக்சல்
கமெண்ட் பாக்ஸ்ல அந்த லிங்க் பின் பண்ணிருங்க. டிஸ்டர்பன்ஸ் அதாவது ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்காரு, டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லையும் வச்சிருக்காராம். அதோட லிங்க் டிஸ்டர்பன்ஸ்லையும் இருக்கு, நீங்க வந்து போய் பாருங்க. தயவு செஞ்சு டிஸ்டர்பன்ஸ்ல போய் பார்த்துட்டு அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டு யாரும் பண்ணாதீங்க மணி. டிஸ்டர்பன்ஸ்ல நானே போய் பார்க்குறேன் டிஸ்டர்பஸ். ஓகே, வணக்கம். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுற மணி, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுற மணி, கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுற மணி. மணி ஒரு சில விஷயங்கள் பண்ணுறாரு, கண்டிப்பாக நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுற மணி. நீ நல்ல விஷயங்கள் பண்ண நானும் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன், நானே ஆதரவு கொடுக்குறேன். பட் வந்து இந்த கெட்ட விஷயம் எதுவும் பண்ணாத. சரி, மணி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு டிக்டாக் ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த காலத்து எம்ஜிஆர் யாரை பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்கள் எனக்கு காட்டுறேன். இந்த காலத்து எம்ஜிஆருங்க நம்ப சேலம் மணி. அடுத்து ஏதோ ஒரு வார்த்தை வச்சுக்கிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தார் நினைக்கிறேன். என்ன வீடியோ இதை பார்க்கலாம். திருட வந்தியோ பாவங்க, ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைங்க, பொண்ணை விட்டுட்டு வார்த்தை துரத்தி துரத்தி பிடிக்கிறான் பாருங்க பாவம். வார்த்தை கூட விட மாட்டேங்கிற மாதிரி என்ன ரசி ரசிக்கிறான். பின்ன நீ இப்போ கையில் பிடிச்ச அந்த நசுக்கு நசுக்குன்னா கத்தை தான்டா செய்யும், ஏன்டா விட்டு தொட வைக்கல. ஆனால் மணி ஒரு சில விஷயங்களில் வெகுளியாக தான் இருக்காப்புல பாவம். நம்ம சேலம் மணி பார்த்தீங்கன்னா யாராலையும் பண்ண முடியாத திறமையான விஷயங்கள் நிறையா பண்ணிகிட்ருக்காரு. பட் வந்து ஆதரவு தான் அவருக்கு இல்லாமல் இருக்குது. கண்டிப்பாக நான் ஆதரவு கொடுக்குறேன், அதேமாதிரி நீங்களும் சேலம் மணிக்கு ஆதரவு கொடுங்க. கண்டிப்பாக அவரோட சேனலில் சப்பு இது சரி என்னமோ சப்பீஸே என்னமோ சொன்னார். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்கான், ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் லிங்க் இருக்கான். எதோ சொன்னார் பட் அவர் அரைமுறையாக இங்கிலீஷ் பேசியிருந்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நானும் அவரை வந்து நிறையா ட்ரோல் பண்ணுறேன், கொஞ்சம் எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் மணி பண்ணுற கெட்ட விஷயங்களெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், பட் நல்ல விஷயம் பண்ணால் நானும் மாறிடுவேன். மணி, உன்னோட திறமையை நீ நிறைய வெளியே காட்டு மணி, அதை தான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி சாணி மணி அப்படிங்கிற சேனலை ஒன்று ஸ்டார்ட் பண்ணிவிடு. ஏன்னா அந்த சாணி மணிங்கிற பட்டம் உனக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. நீ சாணி மணின்னு ஒன்று ஆரம்பிச்சுன்னா இதை விட அதிக சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் கிடைப்பாங்க. எப்படி சொல்கிறது, லோகோ சாணியே கூட வச்சுக்கோ, லோகோ வந்து சாணி வச்சுக்கோ, உனக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா உனக்கு அப்பேற்பட்ட பட்டம் யார் மூலியமாகவும் கிடைக்காது, வசந்த் மூலியமாக கிடைச்சதும் ஒன்று சந்தோஷப்பட்டுக்க. சாணி மணி அப்பிக்சன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுக்கோ. அப்பிசியல்னு வேண்டாம், சாணி மணி அப்பிக்சன் உன்ன மாதிரி ஆரம்பிச்சுக்க, சூப்பராக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி மணி, நீ வந்து தேவையில்லாத விஷயங்கள் நிறையா பண்ண அப்படின்னா உன்னை ட்ரோல் பண்ணலாம், நல்ல விஷயங்கள் பண்ணினா ட்ரோல் பண்ண மாட்டோம். இதுதான் நாங்கள் சொல்ல வர ஒரே ஒரு விஷயம். நீ வந்து நல்ல விஷயத்தை என்ன வேணா பண்ணு, சேலம் மணி அப்பிக்சல்ல நல்ல விஷயங்கள் பண்ணி பண்ணி போடு. ஓகேவா? ஓகே மணி. அதே மாதிரி சேலம் மணி அடிக்கடி என் லைவில் வர மணி, என் லைவில் வந்து வேற யார்ட்டே பேச விடு, உன் மூஞ்சி என்னால் ஓயாமல் பார்க்க முடியல. லைவ் வந்துக்கிட்டு தானே மறுபடியும் கலாய்ப்பேன், அதே ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு தான் இருப்போம். ஸோ வந்து லைவ் தயவு செஞ்சு வந்து துளையாத, அவ்வளோதான் சொல்லுவேன். அதே மாதிரி மறுபடியும் திவ்யாவை காதலிக்க ஆரம்பிச்சுன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? ஏன்டா நாலஞ்சு பொண்ணுங்க கிடைக்கலன்னு மறுபடியும் திவ்யாக்கிட்டே போயிட்டேன்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? சரி, கூடி சீக்கிரம் உங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ண வாழ்த்துக்கள். கல்யாணம் பண்ணி புள்ளக்குட்டி பிறந்தா பேர் வச்சு நல்லா சந்தோஷமாக இருக்கும். ஓகேவா? யார் வாழ்க்கையிலையும் தலையிடாதீங்க. அப்புறம் நான் காலை தான் இடம் துடிப்பிட்டேன். ஆமாம் காய்ஸ், வீடியோ என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக இதே மாதிரி நிறைய வீடியோ நாங்கள் செய்கிறோம். அதே மாதிரி சிங்கிள் டிமிச் தமிழ் அப்படின்னு சொல்லி நமக்கு இன்ஸ்டாகிராமில் பேஜ் ஒன்று இருக்குது, அந்த பேஜுக்கான லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான மோர் அப்டேட்ஸ் எல்லாமே அதில் நாங்கள் ஓனாக கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதே மாதிரி விஆர் சிங்கிள் டிமிச் இந்த சேனல் தான், இந்த சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த விஆர் சிங்கிள் டீம் வச்சு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே காய்ஸ், பாய். சும்மா கேளு.